Hello viewers, welcome to my YouTube channel. In this video, we will talk about PCOS PCOD. This is the difference between the two. In my name, PCOD and PCOS are different. But we will talk about 16 years of experience. PCOD அப்படிங்கிறது இன்னைக்கு காலகட்டத்தில் இல்லவே இல்லைன்னு சொல்லலாம். மேக்ஸிமம் எல்லாமே PCOS-ஆக கன்வெர்ட் ஆயிடுச்சு. PCOD-ங்கிறது சினைப்பையில் இருக்கக்கூடிய நீர்க்கட்டிகளை மட்டும் குடிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருந்தது. ஒரு சின்ன சின்னதாக ஃபாலிக்கல்ஸ் மட்டும் ஓவரீஸில் இருந்தது, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்காது, உடம்பில் வேறு எந்த பிரச்சனையும் இருக்காது, அதுதான் PCOD. ஆனால் நம்ம இன்றைக்கி அப்படியா இருக்கோம், நிறைய பேருக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்துருச்சு, ஃபேஷியல் ஹேர்ஸ் வந்துருச்சு, பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது, கழுத்து பகுதிகளில் கை மடிப்பு பகுதிகளில் நிறைய கலர் சேஞ்சஸ் இருக்குது, ஃபேஸில் நிறைய பெயின்ஃபுல் ஆக்னீஸ் இருக்குது, இதை தாண்டி உடம்புக்குள்ளே இன்னும் நிறையா பசிக்குது, நிறையா கோவம் வருது, இந்த மாதிரி பிரச்சனைகளையும் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். ஸோ இத்தனை சிம்டம்ஸும் சேர்ந்ததுனால இது ஒரு கூட்டு வியாதியாக சிண்ட்ரோமாக மாறியிருக்கு. அப்போது இதை இன்றைக்கி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் இருக்கக்கூடியது பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரோம் அப்படிங்கிற ஒரு கூட்டு வியாதியாக தான் நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம PCOD அப்படிங்கிறது முன்னாடி இருந்ததுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த காலகட்டத்தில் என்ன சிம்டம்ஸோடு இருந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ PCOD-ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன முதிர்ச்சி அடையாத கருமுட்டைகளாக சினைப்பை மேலே ஒரு 5 to 10 ஃபாலிக்கல்ஸ் மட்டும் இருந்தது தான். ஸோ நம்பர் ஆஃப் ஃபாலிக்கல்ஸோட சைஸ் வந்து ரொம்ப குறைவாக இருந்தது, அதே மாதிரி நம்பர் ஆஃப் கவுண்ட்டும் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ இப்படி இருந்ததை தான் நம்ம PCOD-ன்னு சொல்கிறோமே ஒழிய PCOS இதில் கிடையாது. ஏன்னா இதில் வேறு எந்த சிம்டம்ஸும் நம்மளால் உணர முடியாது. அந்த நிலையில் இருந்த கட்டிகள்லாம் ரொம்ப முன்னாடி, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பிரச்சனையாக வேணா சொல்லலாமே ஒழிய இன்றைக்கு காலகட்டத்தில் இந்த நீர்க்கட்டி குட்டி குட்டியாக இருக்கிறதுலாம் ரொம்ப பெரிய பெரிய சைஸ் ஃபாலிக்கல்ஸ் தான் மாறிடுச்சு. அண்ட் நம்பர் ஆஃப் ஃபாலிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா 20-25 வரைக்கும் இம்மெச்சூர் ஃபாலிக்கல்ஸாகவே வளர ஆரம்பிக்குது. ஸோ ஒரு மாதத்துக்கு 20-25 கருமுட்டைகள் இம்மெச்சோர்டாக வேஸ்ட் ஆகிட்டே இருக்கிறத தான் நம்ம PCOS-னு சொல்கிறோம். ஸோ இதை ஸ்கேன்லையும் நம்மளால் பார்க்க முடியும், அதே சமயம் ரத்தத்திலையும் நம்மளால் மெட்டபாலிக் டிஸார்டராக நம்மளால் இதை உணரவும் முடியும், புரிய வைக்கவும் முடியும். ஸோ PCOS அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை, PCOD-ங்கிறது இன்றைக்கி யாருக்குமே அவ்வளோக்கா இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்.